மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நிம்மதியா வாழணும் மக்கள். நிம்மதியா வாழணும், நாவடக்கத்தோடு இருக்கணும். கடினமான வார்த்தை, சூடு வார்த்தை, கபட வார்த்தை, பெருமையும் குடும்பிடும்படி வார்த்தை என்னமோ சொல்லோ செயலோ இருக்கக்கூடாது. இருந்தால் அது கண்டிப்பாக அவனைத்தான் அடிக்கும். வேற மற்றொரு ஒன்றும் மாட்டாது. அது அடக்கம்ங்கிறது. அடங்கி நடந்தால் உலகம் உன்னுள் அடங்கும். அடக்க நினைத்தால் உலகம் ஒன்று அடக்கி வரும். அதனால் குடும்பமானவரையில் யாரையும் அடக்காமல் இருங்கள், அடங்கி வாழுங்கள். அடங்கி வாழ்ந்தால் உங்களோட வாழ்க்கை நலமாக இருக்கும், பக்தி நலமாக இருக்கும், அதை அடுத்து ஞானமும் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும். இல்லாதபடி ஆடம்பரமாகவோ வியாபாரமாகவோ விளம்பரமாக இருந்ததுன்னா அது அழிவு பாதையை நோக்கி போகக்கூடிய வஸ்துக்கள். இந்த மூணையும் கண்டிப்பாக ரொம்ப வெறுக்கலாம். ஒன்று வியாபாரம், ஒன்று விளம்பரம், ஒன்று ஆடம்பரம், மூன்று தேவையில்லை. அடங்கி இருந்து நம்ம ஒரு வழிகாட்டியாக இருக்க மாட்டே வர போத நிகழ்ச்சிகளுக்குள்ளே கட்டாக வரக்கூடாது. போதிப்பவன் என்றைக்குமே ஒரு சீரத்தம் பண்ண முடியாது. தான் சாதித்து வாழ்ந்து காட்டினால் அது நலமாக இருக்கும். அதுதான் முக்கியம். மக்கள்கிட்ட நீங்கள் என்ன எதிர்பார்க்கீங்க சாமி? மக்களை பகவானாக தான் பார்க்குறான். இவன் பார்க்குறது
மற்ற பிரிவினே பார்க்கறது இல்லை. ஆனால் எல்லாத்தையும் ஒழுக்கத்தை எதிர்பார்க்குறாங்க. மற்றபடி பக்தியோ ஞானமும் தேவையில்லை. ஒழுக்கம் இருந்தாங்கன்னா நிலம்பெற முடியும், ஒழுக்கம் இல்லையானா நிலம்பெற முடியாது. அதான் முக்கியமானது. திருவடி போலி சகுருதேவா சரணன பணிந்தோம் திருவடி தந்தாய் சரணன எங்கள் குருநாதா ஜய சகுருதேவா வினைகளை நீக்க தெளிவோட்டோமையா நாங்கள் தெளிவோட்டோமையா திருவடி சரணம் குருவடி சரணம் திருவடி சரணம் குருவடி சரணம் வேறொன்று மறியோமையா ஜய சகுருதேவாரதி செய்கின்றோ உள்ளத்தினான ஜோதியே அது நலமாயிவிட்டோ அது சரியாமாயிவிட்டோ எல்லாம் நீ குருதேவா எல்லாம் நீ குருதேவா எல்லாம் நீ குருதேவா எல்லாம் நீயே எல்லாம் நீ குருதேவா எல்லாம் நீ குருதேவா எல்லாம் நீ குருதேவா எல்லாம் நீயே எல்லாம் நீ குருதேவா எல்லாம் நீ குருதேவா எல்லாம் நீ குருதேவா.